ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றினா, நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேருந்து கேட்ட கேள்வி இது. என்னென்னா, எனக்கு கரு தங்கவே மாட்டேங்குது, ஏன்னு எனக்கு தெரியலை. நான் ஏதேனும் தப்பு செய்கிறேனா, எனக்கு அதுவும் புரியலை. ஒன்றாக இருந்த பிறகு எப்படித்தான் இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, இதை பற்றி எனக்கு டீட்டெயில்டு வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ரெண்டு சைடு வீட்டிலருந்துமே வந்து அவங்களுக்கு ஆதரவு வந்து கிடையாது. ஸோ அது யார்கிட்ட கேட்குறதுன்னு எனக்கு வந்து தெரியலை. ஸோ அதனால தான் சிஸ்டர் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், எனக்கு கொஞ்சம் இதை டீட்டெயில்டாக மட்டும் வீடியோ வந்து போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ இது. இந்த மாதிரி இப்போ குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அப்படி உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமாக எங்கிட்ட கேட்கலாம். ரொம்ப பர்சனலாக இருந்துச்சுன்னா மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி கீழே இருக்கிற லிங்க் பாக்ஸில் இருக்கும், அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். சரி, எப்படி இருக்கணும், எப்படி இருந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாக கரு உருவாகுது அப்படின்னா, நீங்கள் ஒன்றாக இருக்கின்ற நாளிலிருந்து தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சது என்னென்னா, ஓவுலேஷன் நாளில் ஒன்றா இருந்தால் கருத்தரிக்கிற வாய்ப்பு அதிகப்படும்னு. ஆனால் ஒரு சிலருக்கு ஓவுலேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியலை. இன்னும் ஒரு சிலருக்கு ஓவுலேஷன்னா என்னன்னு தெரியலை. இன்னும் ஒரு சிலர் இந்த ஓவுலேஷன் டேட்டரை கண்டுபிடிச்சு எனக்கு சக்ஸஸே கிடைக்க மாட்டேங்குது, இப்படிங்கிறவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் உனக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, மென்சஸ் ஸ்டார்டிங் ஆன அந்த நாளில் இருந்து 10 நாட்கள் வந்து விட்டுவிடுங்கள். அதாவது மென்சஸ் ஸ்டார்டிங் நாளிலேருந்து தொடர்ந்து 10 நாட்கள் வந்து நீங்கள் ஒன்றாக இருக்காதிருங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய கணவர், உங்கள் பார்ட்னர் வந்து ஆல்டர்னேட் டேஸு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸ்பெர்ம் எஜாகுலேஷன் பண்ணணும். அதாவது ஸ்பெர்ம் விந்து அணுக்களை வந்து வெளியேற்ற வேண்டும். இந்த 10 நாட்களில் 5 நாட்கள் கண்டிப்பாக வெளியேற்ற வேண்டும். ஏனென்றால் ஆண்கள் ஆல்டர்னேட் டேஸில் ஸ்பெர்ம் எஜாகுலேஷன் வெளியேற்ற வந்தால்தான் புதிய விந்தணுக்கள் இரத்த விருத்தியில் வந்து அதிகமாக உற்பத்தியாகும். அது உங்களுடைய ஸ்பெர்ம் குவாலிட்டி லெவலை வந்து அதிகப்படுத்தும். அதே நேரத்தில் இது கருவை தக்க வைப்பதற்கு ஒரு சூழ்நிலையும் வந்து ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு சிலர் நாங்கள் ஓவுலேஷனால் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஸ்பெர்ம் வெளியேற்றாமையே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் 11வது நாளிலிருந்து அந்த 10 நாட்கள் முடிந்து 11வது நாளிலிருந்து தொடர்ந்து 10 நாட்கள், அதாவது 21 நாட்கள், 11லிருந்து 21 நாட்கள் வரைக்கும் ஆல்டர்னேட் டேஸில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கட்டாயமாக கணவரும் மனைவியும் வந்து ஒன்றாக இருக்க வேண்டும். இன்டர் கோர்ஸில் வந்து கம்பல்சரி வந்து இருங்க நீங்கள். இது எதற்காக அப்படின்னா, இந்த கருமுட்டை எப்போனாலும் வெடிக்கலாம். பர்டிகுலராக இந்த டேயில் தான் வெடிக்கும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. அது பகலில் வெடிக்கலாம், சாயங்காலம் வெடிக்கலாம், அல்லது மதியம் வெடிக்கலாம், இந்த மாதிரி ஏதேனும் ஒரு டைமில் வந்து வெடிக்கும். அப்படி கருமுட்டை வெடிச்சிச்சுன்னா அது உயிருடன் இருக்கக்கூடிய கால நாட்கள் என்னென்னா, அதிகபட்சமாக 2 நாட்கள் வந்து உயிருடன் இருக்கும். இன்னும் அதிகபட்சமாக பார்த்தோம்னா 1-3 நாட்கள், அதுக்கு மேலே வந்து அது உயிர் வாழாது. ஸோ அந்த நாட்களில் வந்து நம்ம ஒன்றாக இருக்கணும். அதை அது எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாதனால தான் நம்ம ஆல்டர்னேட் டேஸில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து கட்டாயமாக ஒன்றாக இருங்க அப்படின்னு சொல்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் ஒன்றாக இருக்கிறது எந்த பொழுதில், காலை பொழுதில் இருக்கலாமா, மாலை பொழுதில் இருக்கலாமா, இன்னும் முழுசில் விடிய காத்தால் வந்து இருக்க சொல்கிறாங்க, அப்போ தான் கருத்தரிக்கிற வாய்ப்பு அதிகப்படும்னு சொல்கிறாங்க. நான் எப்போ இருக்கிறது, எந்த டைமிங்கில், எந்த பொழுதில் வேணாலும் நீங்கள் ஒன்றாக இருக்கலாம். அது உங்களுடைய கன்வீனியண்ட்டை பொறுத்தது. ஆனால் ஒன்றாக இருந்த பிறகு ஒரு 2 மணி நேரத்திற்கு உங்களுடைய பாடி வந்து வைப்ரேட் ஆகக்கூடாது. அதாவது ட்ராவலிங் அதிகமாக பண்ணக்கூடாது, அசைவு வந்து உடலுக்கு வந்து இருக்கவே கூடாது. அதற்கு பெட்டர் என்ன பண்ணலாம்னா, ஒன்றாக இருந்த 2 மணி நேரத்திற்கு வந்து நல்லா வந்து படுத்து தூங்கிடுங்க, அதுதான் வந்து பெஸ்ட்டு. இல்லை, எனக்கு நான் பகல் பொழுதில் தான் இருக்கிற விடிய காத்தால் அப்படின்னா, ஒன்றாக இருந்த பிறகு பாடி சும்மா ரெஸ்ட் பொசிஷன்லேயே இருக்கணும், இல்லாட்டினா உட்கார்ந்து ஏதேனும் ஒரு வேலையை வந்து பார்த்து கொள்ளுங்கள். அதிகமாக அலைச்சல் வந்து இருக்கக்கூடாது, மாடி படிகட்டு ஏறி இறங்கக்கூடாது. முக்கியமாக வெயிட்டான எந்த பொருளையும் வந்து தூக்கக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்டைப்பெட்டி இருந்தால் கூட அதை நீங்கள் தூக்க வேணாம். ஏன்னா நம்ம ரொம்பவே டேக் கேரிங்காக இருப்பதன் மூலமாகத்தான் கருவை தக்க வைத்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க, நான் உடனே போய் வாஷ் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் காமனாக கேட்குற கேள்வியாகவே இருக்குது.
கண்டிப்பாக உடனே போய் வாஷ் பண்ணக்கூடாது. ஒன்றாக இருந்த பிறகு இடது பக்கமாக, ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கும்ல, அதில் லெஃப்ட் சைடில் இடது பக்கமாக ஒரு கணித்து படுத்து கொண்டு ஒரு 10 நிமிடங்களுக்கு பிறகு போய் நீங்கள் வாஷ் பண்ணலாம். ஏன்னா இப்படி பண்ணுவதன் மூலமாக என்ன நடக்கும்னா, ஒரு சிலருக்கு விந்தணுவின் வந்து மோட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஊர்ந்து செல்லும் தன்மை குறைபாடு இருக்கலாம், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு அது உங்களுடைய வேகத்தை அதிகப்படுத்துவதற்கு இந்த 10 நிமிடம் நீங்கள் ரெஸ்டாக படுக்கும்போது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இல்லாட்டினா நீங்கள் உடனே போய் வாஷ் பண்ணுவதன் மூலமாக ஸ்போம் லீக்கேஜ் ஆகும். அதாவது நீங்கள் போய் வாஷ் பண்ணப்போ என்னாகும்னா, உங்களுக்கு ஏதோ வெள்ளைப்படுதல் மாதிரி இருக்கும். அது வெள்ளைப்படுதலா இல்லை விந்து வெளியே வருதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். அதற்காகத்தான் 10 நிமிடங்களுக்கு பிறகு போய் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை கருத்தரிக்கிற வாய்ப்பை வந்து அதிகப்படுத்தும். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த சின்ன சின்ன டிப்ஸு போதும் உங்களுடைய கருத்தரிக்கிற வாய்ப்பை அதிகப்படுத்தும். அதே மாதிரி என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத பற்றியும் ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்தோம். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதனையும் கூட நீங்கள் தெரிவிக்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.